வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. எலெக்ஷன் அன்னைக்கு நிறைய பேர் ஓட்டு போட வந்து நிறைய பேருக்கு அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் பேரே இல்லாமல் ஏமாற்றத்தோடு திரும்பி போனாங்க. இதை எல்லா தொகுதியிலையும் நம்ம பார்த்துருப்போம். பாஜக இதை எடுத்து வந்து பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதான எதிர்கட்சியாக சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அதிமுக கூட இதை பற்றி வாயவே திறக்கலை. நாலு நாட்களுக்கு பிறகு கடம்பூர் ராஜா அவர்கள் என்னுடைய தொகுதியிலேயே 15,000-14,000 வாக்குகளை வந்து காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதிமுக பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அன்னைக்கே கிட்டத்தட்ட கோவை பாராளுமன்ற தொகுதியில் 100,000 பேருடைய பெயர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொன்னார். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னார்வலர்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கோவை சவுத் இருக்கு பாத்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸ் முன்னாடி இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. எங்களுடைய வாக்கு வந்து எங்க போனுச்சு, இது ஜனநாயகமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையில சாட் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. அவங்களுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேருடைய பேர் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல வந்து காணா போயிருச்சு, இது இதுக்கு பின்னாடி வந்து என்ன காரணம், வேணும்னே செய்யப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை ஒவ்வொருத்தவங்களும் எழுப்பியிருக்காங்க. இந்த பக்கத்து திமுக பாத்தீங்க அப்படின்னா என்ன ரியாக்ஷன் தெரியுமா கொடுக்குறாங்க. திமுகவுடைய ஆதரவு மீடியாக்கள், எப்போதுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா தான் நியூஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் மீடியாக்களும் என்ன தெரியுமா நியூஸ் போட்டுக்கிருக்காங்க, இந்த போராடுறாங்களே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்களே அவங்களுடைய கையை வந்து ஜூம் பண்ணுறாங்க கேமரா வச்சு, கையில் ஓட்டு போட்டதுக்கான அந்த மை வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து காமிச்சு ஓட்டு போட்டுக்கிட்டு ஓட்டு என்னுடைய ஓட்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க பாருங்கள், பாஜகவுடைய ஏற்பாடை பாருங்கள் அப்படின்னு இப்போ கிண்டல் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்காங்க திமுக திராவிட கட்சிகள். இதில் எனக்கு ஒரு பெரிய டவுட்டு வருது, என்ன அப்படின்னா, மெரினால ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இளைஞர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. எல்லாமே போராட்டம் நடத்தின ஆர்ப்பாட்டம் நடத்தின எல்லா இளைஞர்களும் ஜல்லிக்கட்டில் காளையை பிடிக்கிற அந்த மாடுபிடி வீரர்களாக இருந்தவங்களா? இல்லை இல்லை, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது பாரம்பரியமாக எங்களுடைய கலாச்சாரம். நாங்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக காளைகளை வந்து அடக்கி ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற வீர விளையாட்டில் வந்து நாங்கள் வந்து ஈடுபட்டுக்கிருக்கோம். அதை எப்படி திடீர்னு வந்து நீங்கள் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இளைஞர்கள் வாலண்டியராக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அது மாதிரி கோயம்புத்தூரில் இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்துகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஓட்டு போட்டிருந்தாலும் ஓட்டு போடாமல் நிறைய பேர் ஏமாற்றத்தோடு திரும்பி போனாங்களே, அவங்களுக்கு ஃபேவராக வந்து போராடக்கூடாதா, ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாதா, நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிலிருந்து ஆரம்பித்து திமுகவுடைய உடன்பிறப்புகள் எல்லாமே மாஸ்க் போட்டுட்டு, மாஸ்கில் நீட் தேர்வு ரத்து செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுட்டு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் நடத்தின எல்லாமே நீட் தேர்வு எழுத போறாங்களா, நீட் தேர்வு எழுதுற பிளான்ல இருக்காங்களா, இல்ல மாணவர்களுக்காக போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அது மாதிரிதான் யாரு வந்து ஓட்டு போடாம ஏமாற்றத்தோட திரும்பினாங்களோ அவங்களுக்கு ஃபேவராக வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஏதாவது ரூல் இருக்கா? அப்ப இதான் அப்படிதான் வந்து பாக்குறேன். அவங்களுடைய கேள்விகள் வந்து நியாயமாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம், 100% இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு பிழை வந்து நடந்திருக்கு. ஓட்டர் லிஸ்ட்ல இந்த சிட்டிசன் படத்துல இந்தியாவுடைய மேப்ல இருந்து ஒரு கிராமமே காண போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியில 100,000 வாக்குகளை வந்து காணோம் அப்படின்னா இது வந்து சீரியஸா பார்க்கக்கூடிய ஒரு மேட்டராக பாக்குறேன். பாஜகவுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அதிமுகவும் இதுல வந்து இன்வால்வ் ஆகி அவங்களும் ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கணும், அதிமுகவை பார்க்க முடியல. ஸோ பாஜக வந்து இதை கையில எடுத்திருக்கிறது உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பாக்குறேன். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஎஸ் அமெரிக்காவுடைய முன்னாள் ஒரு முக்கியமான தலைவர், அதாவது யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், முன்னாள் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, அவருடைய பேர் மைக் பாம்பியோ. அவர் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் இந்தியாவுடைய இந்த செயல்பாடு குறித்து, மோடி ஜெய்சங்கர் இவங்களுடைய செயல்பாடு குறித்து அவர் ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு லைன் சொல்லியிருக்காரு. என்னென்னா, அன்காம்ப்ரமைசிங் நேச்சர், புட்டிங் நேஷன் ஃபர்ஸ்ட் அபவ் ரெஸ்ட், ஒர்க்கிங் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஹிஸ் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேசியிருக்கிறது, மைக் பாம்பியோ அப்படிங்கிற முன்னாள் யூஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து இப்போ ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு. அதாவது இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, எதுக்குமே சமரசம் இல்லாத நேஷன் தான் ஃபஸ்ட்டு, மீதி எல்லாம் அப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட மோடி ஜெய்சங்கர்லாம் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இது ரெண்டாவது டாப்பிக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துடைய பேர் வடக்கன் அப்படிங்கிறது அந்த படத்துடைய பேர். அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது. படத்தில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் நார்த்திலிருந்து இங்கே வேலைக்கு வராங்க பார்த்தீங்களா, எல்லா வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு
ட்ரெய்லர், வடக்கன் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லரை வந்து பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், இது மாதிரியான புரட்சி படங்கள் இப்படி சொல்லி சொல்லியே தமிழ் திரையுலகம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட இழுத்து மூட வேண்டிய ஒரு சூழலை நோக்கி நகர்ந்துக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்வை. கேரளா திரையுலகம் பார்த்தீங்கன்னா மஞ்சுமெல் பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, பிரேமலு, அதுக்கடுத்து பிரம்மயுகம், இது மாதிரி வரக்கூடிய எல்லா படமும். இப்போ கூட அஞ்சல கொல்ல கொக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், அந்த படமும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ மலையாள இண்டஸ்ட்ரி ஹிட்டு மேலே ஹிட்டாக வந்து அடிச்சுக்கிருக்கு. தமிழ் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல படம் இல்லாமல் தியேட்டர் ஓனர்ஸுக்கு லாபம் இல்லாமல் ஒரு ஹிட்டான படம் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி கில்லி படத்தை இப்போ மறுபடியும் ரீ ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க, மங்காத்தா படத்தை ரீ ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. அப்போ குவாலிட்டியான ஒரு படம் இப்போ வரதில்லை அப்படிங்கிறதான் இதிலிருந்து தெரியுது. எங்கே வரும் இப்படி வந்து இந்த புரட்சி படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிருந்தா இப்படி தான் இன்னும் மோசமான ஒரு நிலையை நோக்கி தான் நம்ம தமிழக திரையுலகம் போகும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே, படம் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக படத்தை எடுக்கிறாங்க, நல்ல குவாலிட்டியான ஒரு சப்ஜெக்டோட படத்தை வந்து எடுத்து அந்த படத்தை நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க. இப்படி வந்து ஒருத்தவருடைய இண்டிவிஜுவல் கொள்கையை மக்கள் மத்தியில் திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்தாங்க. இந்த ஜாதியை வந்து பெருசாக வந்து காமிக்கணும், அந்த ஜாதியை பெருசாக காமிக்கணும், அந்த ஜாதியை மட்டமாக காமிக்கணும் அப்படின்னு படம் எடுத்தால் ஒரு படம் கூட ஓடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. பொதுமக்கள் இது போன்ற இந்த புரட்சி படம் எடுக்கிறேன் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏன் தள்ளியே இருங்கன்னு சொன்னேன் தெரியுமா, இவங்க புரட்சி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க பிசினஸ் பார்த்துக்குவாங்க, ஆனா அதன் மூலமாக பிரச்சனைகள் தான் வருது. அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்குள்ள இடையில ஒரு பிரச்சனையை கிளப்புற மாதிரி ஒரு புதுசா ஒரு கான்ட்ரவர்சி தான் வந்து பிறக்குது இது மாதிரியான படங்கள் காரணமாக. அதனாலதான் இது மாதிரியான நபர்கள்ட்ட இருந்து இந்த நாங்கள் தான் வந்து புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.